வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் டோன், அதில் டேனாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு பிம்பிள்ஸ், கேஸு, அதுக்கப்புறம் ஏக்கன், போர்ஸ், அப்புறம் வந்து ஸ்கின் க்ளோ ஆகணும், அப்புறம் ஸ்கின் பிரைட்னிங் ஆகணும், ஸ்கின் ஒயிட்னிங் ஆகணும், எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஒரே ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்கிற வீடியோ, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, இது வந்து நான் சந்தன பவுடர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் நான் இந்த டாபரில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஆல்மண்ட் ஆயில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படியே பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்துட்டு தக்காளி எடுத்து தோல் மட்டும் எடுத்துடலாம். தோல் மட்டும் எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ரவுண்டு, அதை மட்டும் நீங்கள் சாப்பிடும்போதும் சரி, இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போதும் இந்த மேலாப்பில் இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். தோல் மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி தக்காளிங்கும் போது நீங்கள் தோல் எடுத்துருங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு, நாட்டு தக்காளி தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. இது வந்து நம்மளுக்கு நிறையா உரம், நிறைய என்ன சொல்கிறது, இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க எப்படினாலும் தக்காளியில், எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம வந்து நாட்டு தக்காளி வந்து பெஸ்ட்டு. நம்ம ஒரு தக்காளி மட்டும் நம்ம மிக்சியில் போடும்போது டக்குன்னு அரைப்படாது, அதனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ரெண்டு தடவை நீங்கள் வடிகட்டிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு நம்ம வடிகட்ட முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு தடவை நீங்கள் வந்து வடிகட்டிக்கணும். இதுவும் சரி. அடுத்தது நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம சீச்சப்போம். நம்ம உருளைக்கிழங்கை வந்துட்டு கட் பண்ணி சீச்சிக்கலாம். நம்ம முதல்ல சீச்சு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா நீங்கள் புழிஞ்சிங்கனாலே அவ்வளோ ஜூஸ் வரும். நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு உருளைக்கிழங்குக்கு நம்மளுக்கு ஒரு கா டம்ளர் ஜூஸ் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து இன்னொரு தடவை இதை வடிகட்டிக்கலாம். ரெண்டு தடவை வடிகட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடும். இந்த தக்காளி வச்சுருந்த இதுலேயே போட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலரில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. இப்போ வந்து இந்த இதை கொஞ்சமாக இப்படி மெதுவாக பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், அடியில் வந்துட்டு உங்களுக்கு லேயர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த ஜூஸ் தேவையில்லை. அடியில் ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா, 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு க்ரீம் கிடச்சிரும். நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி நல்லா க்ரீமாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ தேவை. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரீமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த சந்தன பவுடரை எடுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க. சந்தன பவுடர் வந்து நீங்கள் அதாவது நான் ஒரிஜினல் சந்தன பவுடர் போடுங்க. இந்த மாதிரி கெட்டி சந்தனம் இருக்கும் இல்லையா, ரவுண்டாக இருக்கும்ல, அது அந்த மாதிரி சென்டட் மாதிரி இருக்கும், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த ஸ்மெல்லே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. எதுவும் கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் மாதிரியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமியாக ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் விட்டுடலாம். வேணும்னா உங்கள் அந்த அளவு எந்த அளவு உங்களுக்கு தக்காளி ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்து அந்த மீதி இருந்து அந்த உருளைக்கிழங்கு ஜூஸை மட்டும் இதில் ஆட் பண்ணிடாதீங்க, இது மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பண்ணிட்டு முக்கியம். ஸோ அதனால் அதை எடுக்க வேண்டாம். வேணும்னா நீங்கள் தக்காளி ஜூஸ் தான் திருப்பி ரெடி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும் பத்தலைன்னா. இதில் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 drops வரைக்கும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பட்டுக்குட்டி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறேன். நான் எனக்கும் மூஞ்சில் அப்பி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் அப்பி விடுவோம். ஒன்றும் அது வந்து கெடுதல் கிடையாது, தக்காளி சந்தனம் வந்து தானே. அதனால இந்த மாஸ்க் அப்படியே அப்படியே அவங்களுக்கு சேர்த்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் மாஸ்க்காக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு பக்கம் மட்டும் செஞ்சு காட்டுறேன். நான் பட்டு பட்டு வேறு கேட்குறாங்க, அதனால் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த வேனக்கட்டி அதெல்லாம் வராமல் இருக்கும், மேற்கூறு இதெல்லாம். இதை நீங்கள் வந்து டெய்லி கூட அப்ளை பண்ணலாம். சரியா? பாப்பா காட்டு. அவங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுல அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க வந்து எல்லா பக்கமும் சரி, நீங்க வந்து கழுத்துலயும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க. இதனால உங்களுக்கு வந்துட்டு சன் டேன், போர்ஸ், பிக்மெண்டேஷன், ஸ்கின் க்ளோ எல்லாமே செமையா இருக்கும். பிக்மெண்டேஷன் அதெல்லாம் போயிடும், டன் டன் போயிடும், ஸ்கின் க்ளோவாக இருக்கும், ஸ்கின் ஒயிட்டனிங்காக இருக்கும். எந்த ஒரு ஓப்பன் போர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஓய் போயிடும். நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருக்கீங்க, தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தா ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. நான் அப்ளை பண்ணிட்டேன் ஏற்கனவே முன்னாடி, அதனால நான் வந்து நான் எதுவுமே ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பாப்பாக்கே நான் அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் எப்போவுமே கழுத்துக்கும் அப்ளை பண்ணணும், காதுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நான் வீடியோ அப்படின்றனால எனக்கு கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா ஜில்லான வாட்டரெலாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுவீங்களா, ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. இப்போ எப்போவுமே மாஸ்க் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமே நீங்கள் கையில் மசாஜ் கொடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டு. சரியா? மசாஜ் பண்ணுவோம். நல்லா நீங்கள் வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா நீங்கள் பண்ணுங்கள். எப்படி பண்ணுங்கள்? கை அலங்கி விட்டுருலாமா? கை அலங்கி விட்டுருங்க. நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்துட்டு உள்ள போயிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸ்கின் ஒயிட் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு சந்தனத்திலையும் வந்துட்டு அந்த ஸ்கின் ஒயிட்னிங் பண்ற ஒரு டைம் அதுல இருக்கு, அதனால நமக்கு வந்து
பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு அதுவும் வந்துட்டு நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரணும். இல்லை டெய்லி பண்ண முடியலன்னா வீட்லேயே ஒரு த்ரைஸ் இல்லை 4 days இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு வந்து 4 days இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். கண்டினியூஸாக எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு இது ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நாள் பண்ணிட்டு ரெண்டு நாள் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்லேருந்து 12th standard வரைக்கும் படித்து காலேஜ் முடிச்சா தானே உங்களுக்கு வந்து அந்த ஜாப்ன்றது கிடைக்குது. அந்த மாதிரி தான் இதுவும் எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். கேவலமான எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னு தெரியும், ஆனால் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 3 to 4 months நீங்கள் பண்ண பண்ண தான் உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போகும். நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க, அது போட்டு ரொம்ப ரப் பண்ணாதீங்க. மைல்டானது தான் எப்போவுமே மசாஜ் அப்படின்றது இருக்கும். அப்போ வந்து ஏன்னா ஸ்கின் இரிட்டேட் ஆகக்கூடாது நம்மளுக்கு, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நல்லா ஒரு மசாஜ் பண்ணிடுங்க. அந்த அண்டர் ஐ எதுவாக இருந்தாலும் டாக் சர்க்கிள்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இதில் போயிடும். நீங்கள் நல்லா நைட் தூங்க போக முன்னாடி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி நீங்கள் பாருங்க. ஸோ இதே மாதிரி மசாஜ் மட்டும் நீங்கள் பண்ண முடியாது. இப்போது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு 15 minutes கரெக்டாக வச்சுட்டு ஃபுல்லாமே அதுக்குள்ளேயே காஞ்சிருச்சு எனக்கு. இப்போ என்னோடய ஸ்கின்னை பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே சாஃப்டாக அப்படியே வலுவலுன்னு இருக்குது. அவங்களுக்கும் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. எப்படி இருக்குது பார்ப்போம் ஸ்கின்னு சொல்லு. வெள்ள வெள்ளையாக இருக்கான் அவங்களுக்கு. நீங்களும் வெள்ளையாகணும் அப்படின்னா இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைன்னா நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பிளாக்காக இருந்தால் அப்படின் பிளாக் அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்கின் டோன் அது வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு காட்டும், அதுதான் நம்ம வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் சொல்கிறது. சும்மா வந்துட்டு நீங்கள் 2 நாளில் வெள்ளையாகலாம், 3 நாளில் வெள்ளையாகலாம் அப்படின்ட்டுலாம் சும்மா அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, ஓகேவா? நான் சொல்கிறது 2 நாளில் வெள்ளையாகலாம் நான் கூட போட்டிருப்பேன், ஆனால் அது எதுக்காக போட்டிருப்பேன் அப்படின்னா, அந்த பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது போகிறீங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது உங்களுக்கு முகம் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சொல்கிறது. நீங்கள் வந்து அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இது தான் மேட்ரு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு அப்படி ஒரு ஷைனிங் நல்லா இருக்குது. இப்போ நைட் ஆயிடுச்சுனால நைட் தான் நான் போட்டிருக்கேன் மாஸ்க்கு. இப்போ இதில் வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னா நீங்கள் அலைவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கிற அலைவரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதுக்கு நைட் தூங்கும் போது நான் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி எந்த மாஸ்க்காக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க, போட்டுட்டு தூங்க. அதாவது எப்போவுமே கை கால் மூஞ்சி இது எல்லாத்துக்குமே போட்டுட்டு நீங்கள் தூங்கணும் நைட்டு. ஸோ அப்போ தான் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும், ஸ்கின் கேர் இது தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூ வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள்.